ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மென்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலு சப்பாத்தி. ஆலு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம உமன்ஸ் நெஸ்ட் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆலு சப்பாத்தி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவை நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. மினிமம் 10 நிமிஷமாவது கை எடுக்காமல் பிசையணும். அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சு பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ மேலே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து மேலே மட்டும்தான் தடவணும், உள்ளே ஃபுல்லாக பிசைஞ்சிடாதீங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், இல்லை ஒரு ஈரத்துணி போட்டு ஒரு 1/2 hour போல் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ ஆலு சப்பாத்திக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் 2-3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் 2 சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மசாலா இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து பார்த்து சேருங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் வந்து சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து துருவி சேர்த்துருக்கனால 2 மினிட்ஸ் தான் ஆகும் குக்காகிறதுக்கு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். இதை நம்மளோட ஸ்டஃபிங் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி மாவை ஊற வச்சு 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுலேருந்து ஒரு நல்ல பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்ல பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கலாம். சப்பாத்தியை இப்போ திரட்டிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் மாவை கீழே தூவி விட்டுட்டு எப்போ நார்மலாக சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க. நம்ம மீதி இருக்கிற மாவை வந்து ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்து இப்போ சென்டராக வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி 4 சைடும் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 4 கார்னர்லேயும் மேலே எடுத்து, ஸோ மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. மடித்த பகுதியை கீழே வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மேலே வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. எந்த அளவுக்கு நல்லா ரோல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். நம்ம இப்போ சப்பாத்தி ரோல் பண்ணியாச்சு. இப்போ கல்லில் போட்டு எடுத்துடலாம். நான்ஸ்டிக் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆலு சப்பாத்தி செய்யும்போது 1 தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச சப்பாத்தியை போட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் போல் ஒரே சைடே இருக்கட்டும், சும்மா சும்மா திருப்பி போட்டுகிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் மேலே லைட்டாக உப்பி வர மாதிரி இருக்கும், அந்த டைமில் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த திருப்பி போட்டு 1-2 நிமிஷம் போல் வச்சுருங்க.
இப்போ நம்மளோட ஆலு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்பயும் ஒரே மாதிரி சப்பாத்தி செஞ்சு தர்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுத்து விடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உமன்ஸ் நர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.